Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 4th Standard Science Unit 2 Matter and Materials Part 2 Term 1. In the unit order, Part 1 video, exercises and question answers video link description la kuduthirukken. Transparent, translucent and opaque objects. Oli pugum, oli kasiyum, mattum oli puga porutkal. In the objects pathi paakalam. Have you ever seen through the bus window? பஸ் கண்ணாடி வழியா நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சம் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் லைட் டு பாஸ் த்ரூ தம். சில ஆப்ஜெக்ட்ஸ் அதன் வழியா லைட் அனுமதிக்கும். திஸ் ஹெல்ப் அஸ் டு சீ த்ரூ தம் ஆஸ் த விண்டோ ஆஃப் அ பஸ். இதனாலதான் நம்ம பஸ்ஸோட கண்ணாடி வழியா பார்க்க முடியுது. லெட் அஸ் சீ ஹவு டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பிஹேவ் வித் லைட். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாக்கலாம். டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒளி புகும் பொருட்கள். டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் த லைட் டு பாஸ் த்ரூ தம். Transparent objects light ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். So we can see other objects clearly through transparent objects. அதனால இந்த பொருட்களோட மறுபக்கம் என்ன பொருள் இருக்கு நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏர், கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர். அதாவது காற்று, கண்ணாடி, தூய நீர். காற்று எல்லா இடங்களையும் இருக்கு. காற்று வழியா நம்ம எல்லா பொருட்களையும் தெளிவா பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணாடி வழியாவும் நம்ம எல்லா பொருட்களையும் தெளிவா பார்க்கலாம். அதே மாதிரி தூய்மையான நீர் வழியாவும் நம்ம எல்லா பொருட்களையும் தெளிவா பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல வாட்டர் இருக்கு. இதுல லைட் அடிக்கும் போது எல்லா லைட்டுமே பாஸ் ஆகுது. டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒளி கசியும் பொருட்கள். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் சம் லைட் டு பாஸ் த்ரூ தம். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் லைட் தான் அதன் வழியா அனுமதிக்கும். சோ வி கேனாட் சி ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி, பட் வி சி தம் அஸ் பிளர்ட் இமேஜஸ் த்ரூ தம். அதனால இந்த பொருட்களோட மறுபக்கத்தில் உள்ள பொருளை தெளிவா பார்க்க முடியாது. அதை நம்ம பிளர்ட் இமேஜஸ் தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பேப்பர் சோக்ட் இன் ஆயில், ஸ்னோ அண்ட் வெஜிடபிள் ஆயில். எண்ணெயில நனைக்கப்பட்ட காகிதம், பனி, தாவர எண்ணெய். இந்த பொருட்கள் வழியா நம்ம பார்க்கும்போது மறுபக்கத்துல இருக்கிற பொருட்கள் தெளிவா தெரியாது, பிளட் இமேஜஸா தெரியும். இந்த கிளாஸ்ல வெஜிடபிள் ஆயில் இருக்கு. இந்த வெஜிடபிள் ஆயில தாண்டி கொஞ்சம் லைட் தான் பாஸ் ஆகுது. ஓபேக் ஆப்ஜெக்ட்ஸ், ஒளி புகா பொருட்கள். ஓபேக் ஆப்ஜெக்ட்ஸ் டூ நாட் அலவ் லைட் டு பாஸ் த்ரூ தம். ஓபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அதன் வழியா லைட்ட பாஸ் பண்ணாது. So we cannot see through these objects. அதனால இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மறுபக்கத்துல என்ன பொருட்கள் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் வுட், ஸ்டோன் அண்ட் மெட்டல்ஸ். மரம், கல், உலோகம். இந்த பொருட்களுக்கு மறுபக்கம் என்ன இருக்கு நம்மளால பார்க்க முடியாது. ஒரு வுட்ல லைட் பாஸ் பண்ணும்போது அதோட ஆப்போசிட் சைட்ல எந்த லைட்டுமே பாஸ் ஆகல. இது ஓபேக் ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள். திங்க் அண்ட் ஆன்சர். வை ஷுட் வி பில்ட் த வால்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வித் பிரிக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ். வீடு கட்டும் போது கண்ணாடிக்கு பதிலா எதுக்கு கற்களை உபயோகப்படுத்தி வீடு கட்டணும்னு கேக்குறாங்க. ஏன்னா பிரிக் வந்து ஓபேக் மெட்டீரியல், கிளாஸ் டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்டால வீடு கட்டினா வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம பிரிக் யூஸ் பண்ணி வீடு கட்டுறோம். ஆக்டிவிட்டி, கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். இங்க உங்களோட நேம் எழுதிக்கோங்க, இங்க டேட் போட்டுக்கோங்க, இங்க கிளாஸ் எழுதிக்கோங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். உங்க ஓன் வேர்ட்ஸ்ல இந்த சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், transparent objects allow the light to pass through them. அதாவது transparent objects light-ஐ முழுமையா ஊடுருவ அனுமதிக்கும். Translucent objects allow some light to pass through them. Translucent objects சிறிதளவு ஒளியை மட்டும்தான் ஊடுருவ அனுமதிக்கும். Opaque objects do not allow light to pass through them. Opaque objects light-ஐ ஊடுருவ அனுமதிக்காது. Try to answer. Write whether the objects are transparent, translucent or opaque. இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பேரண்டா, டிரான்ஸ்லூசண்டா, ஓபேக்கான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு மறுபக்கத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால இது ஓபேக் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் கலர்டு கிளாஸ் டம்ளர். இந்த கிளாஸ் டம்ளர்ல என்ன இருக்குன்னு நமக்கு சரியா தெரியாது, அதனால இது டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் சி வாட்டர். சி வாட்டருக்குள்ள என்ன இருக்கு நமக்கு கிளியரா தெரியாது, அதனால சி வாட்டர் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பிளெயின் கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெளிவா தெரியும், அதனால இது டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வுட். இந்த வுட்டுக்கு மறுபக்கத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியாது, அதனால இது ஓபேக் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஸ்னோ. ஸ்னோ அப்படின்னா பனி. பனி பெய்யும் போது நம்ம ரோட்ல டிராவல் பண்ணோம்னா எதிரில் வர வெஹிக்கிள்ஸ் நமக்கு சரியா தெரியாது, அதனால இது டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஒளி எதிரொலிப்பு. வி சி த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். லைட்டோட உதவியாலதான் நம்ம சுற்றி இருக்க பொருட்களை நம்மளால பார்க்க முடியுது. வேர் டு வி கெட் லைட் ஃப்ரம், எங்கிருந்து நமக்கு லைட் கிடைக்குது. Light may either from the sun or from other sources like an electric lamp or a bulb. சூரிய ஒளி இல்லனா மின் விளக்கு மூலமா நமக்கு லைட் கிடைக்குது. The objects that give off light are called light sources.
இந்த மாதிரி ஒளி கொடுக்கும் பொருட்கள்னா லைட் சோர்சஸ். When light falls on a transparent material, it passes through it. ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் மேல லைட் விழுந்தா அந்த லைட் ஆப்போசிட் சைட்ல பாஸ் ஆகும். However, when light falls on a polished surface on opaque material, it does not pass through it. ஆனா ஒரு பாலிஷ்டான ஓபேக் மெட்டீரியல் மேல லைட் விழுந்தா அது பாஸ் ஆகாது. இட் பவுன்சஸ் பேக், அதாவது அந்த ஒளியை திருப்பி அனுப்பும். த பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்ட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளக்ஷன். பாலிஷ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா பளபளப்பா இருக்கிற இடம். இந்த மாதிரி பாலிஷ்ட் சர்ஃபேஸ்ல விழுற லைட் திருப்பி அனுப்பப்படுறது தான் ரிஃப்ளக்ஷன். நீங்க ஒரு மிரர் இல்லனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க, அதுல சன்லைட் விழுற மாதிரி நீங்க பிடிச்சீங்கன்னா அந்த சன்லைட் இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுதான் ரிஃப்ளக்ஷன். When you look into the mirror, you can see your own face on the mirror. ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு எதிரில் நின்னீங்கன்னா உங்க முகம் அதுல தெரியும். What you see is a reflection of your face in the mirror. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில உங்க முகம் தெரியுது, அதுதான் ரிஃப்ளக்ஷன். We also see reflection of other objects that are in front of the mirror. முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னால இருக்கிற எல்லா பொருட்களோட ரிஃப்ளக்ஷனும் அந்த கண்ணாடியில தெரியும். These reflections are formed by light and they are called images. இந்த ரிஃப்ளக்ஷன்லாம் லைட்டால தான் ஏற்படுது. நீங்க கண்ணாடியில பார்க்கிறது தான் இமேஜஸ். Try to answer. Try to see your face on some materials like mirror, example, new stainless steel plate, table top and water in a plate. உங்களோட முகத்தை mirror, example, stainless steel plate, table top, water in a plate இதுலலாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. What are the materials that show your face clearly? Do you know why? எந்த பொருட்கள் எல்லாம் உங்களோட முகம் தெளிவா தெரியும்னு கேட்டிருக்காங்க, அது ஏன்னு கேட்டிருக்காங்க. Mirror, new stainless steel plate, water in a plate இதுலலாம் உங்க முகங்கள் தெளிவா தெரியும், ஏன்னா இந்த பொருட்கள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்டிவிட்டி, ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மிரர், டார்ச் லைட். ஒரு ரூம்குள்ள இருக்கிற டோர் அண்ட் விண்டோஸ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட மிரர் பிடிச்சிட்டு ரூமோட கார்னர்ல நிக்க சொல்லுங்க. நீங்க இன்னொரு கார்னர்ல டார்ச் பிடிச்சுக்கோங்க. இப்ப அந்த டார்ச் ஆன் பண்ணுங்க. இப்ப அந்த டார்ச்ல இருக்க லைட்டை மிரர்ல அடிங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ஃப்ரம் யுவர் அப்சர்வேஷன். இப்ப இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. When you change the angle of the mirror, what happens to the light? மிரரோட ஆங்கிளை மாத்தும் போது என்ன ஆகும்னு கேக்குறாங்க. மிரரை நம்ம கொஞ்சம் திருப்பினோம்னா லைட் வந்து இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். Are you able to direct the reflected light using the mirror? இந்த மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆற லைட்டை டைரக்ஷன் மாத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க மிரரை கொஞ்சம் திருப்பும் போது அதுல விழுற லைட்டோட டைரக்ஷனும் மாறும். More to know, mirrors can reflect sound waves too. மிரரால சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். So they were used in the Second World War to detect sound coming from enemy aircraft. அதனால Second World Warல எதிரியோட விமானத்திலிருந்து வர்ற ஒலிகளை கண்டறிய பயன்படுத்தினாங்க. இந்த யூனிட்டோட பார்ட் 1 வீடியோ எக்ஸசைசஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.